யுவர் அமேசிங் வேர்ல்ட் உங்களை வரவேற்கிறது. இந்த வீடியோவை பார்த்த பின் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகான் சாய்பாபாவின் வாழ்க்கையும் அற்புதங்களும் பகுதி 34. ராணுஜி மருத்துவ முகாவுக்கு கலக்கத்தோடு அமர்ந்திருக்க மருத்துவர் அருகில் வந்து இதை குணித்து குணப்படுத்தி விடலாம், கவலை கொள்ள வேண்டாம் என்று கூறி ராணுஜி கை கால்களை கட்டியிருந்த துணிகளை அவிழ்த்த போது மருத்துவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. இதுவரை இருந்த அந்த தோல் நோய் காயங்கள் மறைந்திருந்தது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். ராணுஜிக்கு அப்போதான் சாய் சொன்னது எல்லாமே புரிந்தது. மருத்துவர் ராணுஜியிடம் சில தங்க நாணயங்களை கொடுத்து பாராட்டி அனுப்பினார். ராணுஜி கண்ணீர் மல்க சாயிடம் ஒரு பசுவை தேடி அதன் கண்டுக்குட்டி ஓடி வருவதைப் போல ஓடிப்போய் சாயின் கால்களை பற்றி அணைத்து கொண்டு நன்றி கூறி கண்ணீரை உதித்தார். சாய் ராணுஜியை அணைத்து கொண்டு ஆறுதல் கூறினார். ராணுஜி சாயிடம், இந்த ஊர் மக்கள், எனது மனைவி, எனது குடும்பம் அனைவரும் என்னை அருவத்த ஒதுக்கிய போது நீங்கள் தான் என்னை அரவணைத்தீர்கள். உங்களை விட்டு ஒரு நொடி போல கூட பிரிய மாட்டேன். உங்களுக்கு சேவை செய்வது மட்டுமே எனது வாழ்க்கை என்று கூறி மகிழ்ந்தார். இந்த செய்தி ஊர் மக்களுக்கு அனைவரிடம் பரவியது. எல்லோரும் சாய் என்றும் இருக்கும் சக்தியை மனப்பூர்வமாக நம்ப ஆரம்பித்தனர். ஆனால் குர்கர்ணி சாய் அப்படி என்ன மூலிகையை பயன்படுத்தினார் என்று குழப்பமாக இருந்தது. மக்கள் அனைவரும் சாயை புகழ்வது எரிச்சலை ஊட்டியது. இதற்கு மேலும் சாயை விட்டு வைத்தால் சரியில்லை என்று எண்ணி தன்னிடம் இருக்கும் அதிமுக்கியமான சில பொக்கிஷங்களை ஒரு பெட்டிக்குள் வைத்து அதை தனது வீட்டின் பின்புறம் இருக்கும் தோட்டத்தில் ஒரு பகுதியில் குழி தோண்டி புகைத்துவிட்டு அரசு சார்ந்த பொக்கிஷங்கள் காணாமல் போய்விட்டது என்று காவல்துறையிடம் புகார் அளித்தார். இது கொள்ளை போனதற்கு பின்னால் யாரோ இருக்கிறார் என்று மறைமுகமாக புகார் கூறினார். அந்த இரவு நேரம் காண்டாபோ கோவில் குரு மகள்ஷாபதி தன் வீட்டில் உறங்க ஆயத்தமான போது வழிபாக்கன் ஒருவர் தனது பாதை மறந்து என்ன செய்வதென்று தெரியாமல் நடந்து கொண்டிருக்க சாய் அவரிடம், நீங்கள் மகள்ஷாபதி வீட்டுக்கு சென்று உதவி கேளுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார். இவரும் மகள்ஷாபதி வீட்டுக்கு செல்கிறார். சாய் ஏன் எப்படி கூறினார், அதற்கு பின்வரும் நிகழ்வுகள் என்ன, அடுத்த பகுதி காண்போம். ஓம் சாய்ராம்.